அல்ஜீப்ரால நேரியல் சமன்பாடுகளின் தீர்வுகள். அதாவது மூன்று மாறிகள் எக்ஸு பிளஸ் ஒய் பிளஸ் இசட் சமம் ஐந்து, டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் சமம் ஒன்பது, எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட் சமம் பதினாறு. இதில் எக்ஸோடைய மதிப்பை ஒய்யோடைய மதிப்பு இசட்டோடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். மூணு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரெண்டு மாறிகள் எக்ஸு ஒய் ரெண்டு கொடுத்துருந்தா நமக்கு எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது பார்த்துருக்குறோம். இப்போது மூணு மாறிகள் கொடுத்துருக்காங்க, மூணு சமன்பாடு. அதாவது இது எக்ஸு ஒய் இசட் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ் ஒய்ன்னு பார்க்காம எக்ஸ்னா பேனா, ஒய்னா பென்சில், இசட்னா நோட்டு. அப்போது ஒருத்தர் போய் மூணு பேர் போகிறீங்க கடைக்கு, அதில் முதலாமவர் ஒரு பேனா ஒரு நோட்டு ஒரு பென்சில் வாங்குறாரு. பேனா ஒரு நோட்டு ஒரு பென்சில் வாங்குறாரு, ஐந்து ரூபா கொடுக்குறாரு. அடுத்து ரெண்டாவது ஆள் போய் ரெண்டு பேனா ஒரு நோட்டை திருப்பி கொடுக்குறாரு, ஒரு பென்சில் வாங்குறாரு, ஒன்பது ரூபா கொடுக்குறாரு. மூணாவதவர் ஒரு பேனா ரெண்டு நோட்டை திருப்பி கொடுக்குறாரு, மூணு பென்சில் வாங்குறாரு, பதினாறு ரூபா கொடுக்குறாரு. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க கணக்கை. எக்ஸு ஒய்ன்னு பார்க்காம இதை இந்த மாதிரி மூணு பேர் கடைக்கு போய் பொருள் வாங்குகிறோம். அந்த மூணு வகையான பொருட்களுக்கும் விலை தான், மொத்த விலை இவ்வளவு. முதலாம் ஒரு அஞ்சு ரூபா, ரெண்டாம் ஒரு ஒம்பது ரூபா, மூணாமவர் பதினாறு ரூபா. இதை நம்ம மூணு சமன்பாடுகளாக எடுத்துக்கிடுவோம். அதாவது முதல் சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் சமம் ஐந்து, அதே மாதிரி ரெண்டாவது டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் சமம் ஒன்பது. இதை ரெண்டாவதாக எடுத்துக்கிடுவோம். நம்ம கொடுத்துருக்க மூணாவது சமன்பாட்டை எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட் சமம் பதினாறு, இதை மூணாவது சமன்பாடாக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒன்றாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் முதல்ல இதில் உள்ள எக்ஸுங்கிற மாதிரி மாறி, எக்ஸுங்கிறது ஒரு மாறி, இது போகிற மாதிரி இதை போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், நீக்கணும். இந்த நீக்கல் முறை அப்படிங்கிற முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இசட்டுங்கிற மாறி மட்டும் போகணும் ஒன்று ரெண்டுங்கிற சமன்பாட்டில். அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சமன்பாடு ஒன்றை மற்றும் ரெண்டை தீர்க்க, அதாவது இசட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் முதல் சமன்பாட்டிலையும் ரெண்டாவது சமன்பாட்டில் இசட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ரெண்டும் சமமாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இங்கே பார்த்தா நமக்கு என்ன இருக்குது, முதல் சமன்பாட்டில் எக்ஸு ஒய் இசட்டு, இசட்டுக்கு முன்னாடி ஒன்று, அந்த முன்னாடி இருக்க நம்பருக்கு பேர் கெழு அப்படிம்போம். இசட்டுக்கு முன்னாடி முதல் சமன்பாட்டில் ஒன்று, ரெண்டாவது சமன்பாட்டிலையும் ஒன்று, சரி நம்பர் ஒன்று இருக்குங்கிறது நமக்கு முடிவாயிடுச்சு. அந்த ஒன்றுக்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ ரெண்டு சமன்பாட்டிலையும் கெழுக்கள் சமம், அதாவது இசட்டுடைய கெழுக்கள் சமம். அப்படி சமமாக இருந்தால் ஒரு சமன்பாட்டிலேருந்து இன்னொரு சமன்பாட்டை கழிக்கும்போது இந்த இசட் அப்படிங்கிறது ஜீரோ ஆயிரும். அதுதான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். எக்ஸு ஒய் இசட் இந்த கான்ஸ்டன்ட்டு, இதனுடைய மதிப்புகளை கீழே வரிசையாக எழுதிக்கிறோம். முதல் சமன்பாட்டில் எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இரண்டாவது சமன்பாட்டில் ஒய்க்கு முன்னாடி ஒன்று இருக்குது. சரி, முதல் ஒய்க்கு முன்னாடி முதல் சமன்பாட்டில் ஒய்யினுடைய கெழு ஒன்று, முதல் சமன்பாட்டில் இசட்டுடைய கெழு ஒன்று, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஐந்து, இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம். அதே மாதிரி இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸோடைய கெழு ரெண்டு, ஒய்யோடைய கெழு வந்து மைனஸ் ஒன்று, இசட்டுடைய கெழு வந்து ப்ளஸ் ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சமன்பாட்டுடைய ஒன்பது சமம் ஒன்பது எழுதிக்கிறோம். இதில் நம்மளுடைய இப்போ இசட்டுக்கு ரெண்டு மதிப்புகளும் ஒரே சமமாக இருக்குது,
சமமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், ஒரு சமன்பாட்டிலிருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிச்சிடும். அதாவது எக்ஸ்ஒய்இசட் கீழ் உள்ள இரண்டு கெழுக்களில் எக்ஸ்ஒய்இசட்டு கீழே எது சமமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சமமான கெழுக்களின் குறிகள் ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் சமமாக இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சிடலாம், ஒன்றாவது சமன்பாட்டிலேருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிக்கலாம். சமம் இல்லை எனில் ஒன்றிலிருந்து, அதாவது குறிகள் மட்டும், இந்த ரெண்டு நம்பர் சமமாக இருக்குது, ரெண்டு கெழுக்களில் கெழுக்கள் சமமாக இருக்கணும், குறிகள் வேற வேற இருந்தால் சமன்பாட்டை கூட்டலாம். கெழுக்கள் சமமாக இருந்து குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டு சமன்பாட்டை கழிக்கலாம். இப்போ கெழுக்கள் சமமாக இல்லை, கெழுன்னா என்னது, இந்த இசட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த நம்பர், இந்த சமன்பாட்டை இசட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த நம்பர். இப்போ சமமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், ஒன்றுலேருந்து இசட்டை நீக்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டை கழிக்க போகிறோம். இப்போ கழித்தோம் அப்படின்னா நமக்கு கழித்தல் அப்படின்னால சமன்பாட்டு கழித்தல்னால கீழே இருக்கக்கூடிய நம்பரில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுறோம், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுறோம். அதுக்கு பிறகு மேலே உள்ள அடையாளத்தை மறந்துடணும், கீழே என்ன அடையாளம் இருக்கோ அதுதான். இப்போது மாற்றின பிறகு நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டை கழிக்கிறோம்னா மைனஸ் போட்டோம், இது மைனஸ் இருந்துச்சு ப்ளஸ் போட்டோம், இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் போட்டோம். இப்போ ஒன்றுலேருந்து மைனஸ் ரெண்டை கழித்தா என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் ஒன்று. ஒன்றுலேருந்து இங்கே மைனஸ் ஒன்று இல்லை, இப்போ இந்த நம்பர் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டணும், இந்த மைனஸ் ஒன்றுங்கிறத பார்க்காதீங்க. மைனஸ் ஒன்று என்ன செஞ்சிடணும், நம்ம இந்த இடத்துல மைனஸ் ஒன்று கிடையாது, நம்ம மைனஸ் ஒன்று நம்ம ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு பார்க்கக்கூடாது, ஒன்று ப்ளஸ் ஒன்று தான். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது ரெண்டு. இப்போது இந்த ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா கிடைக்கக்கூடியது ஜீரோ. அடுத்து அஞ்சுலேருந்து மைனஸ் ஒன்பது கழிச்சா கிடைக்கிறது நமக்கு மைனஸ் நான்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இசட்டுங்கிற கெழுவு போயிடுச்சு, இசட்டு நீக்கியாச்சு, ஏன்னா இசட்டுடைய ரிசல்ட்டு ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மீதி கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் மைனஸ் ஒன்று இந்த எக்ஸை சேர்த்துக்கணும், ரெண்டு ஒய்யை சேர்த்துக்கணும், சமம் மைனஸ் நாலு. அதாவது நம்ம சமன்பாடோட நம்பரை எழுதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறங்கக்காக நான் எக்ஸுங்கிறத மேலே எழுதியிருக்கிறேன். இங்கே ரெண்டு எக்ஸு, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படியே எழுதி பண்ணுறதுக்கு பதிலாக நான் எக்ஸை மேலே போட்டு ஒய்யை மேலே போட்டு இசட்டை போட்டு எண்களை மட்டும் எழுதியிருக்கிறேன். எண்கள்லாம் நமக்கு கணக்கு செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்காக. ஆனால் கடைசியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னா மைனஸ் ஒன்று எக்ஸு, இந்த ரெண்டு வந்து ப்ளஸ், ப்ளஸ் ரெண்டு ஒய் சமம் மைனஸ் நாலு. இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சமம் மைனஸ் நாலு. இப்போ இரண்டு மாறியில் உள்ள ஈக்குவேஷன் ஒன்று கிடச்சிருச்சு, ஒன்றையும் ரெண்டையும் நீக்கி. அதே மாதிரி ரெண்டையும் மூணையும் நீக்கணும், ரெண்டையும் மூணையும் நீக்கணும்னா அந்த மாதிரி இசட்டு, இங்கே இசட்டுடைய கெழு ஒன்று, இங்கே இசட்டுடைய கெழு மூணு. இப்போ இந்த ரெண்டு கெழுக்களும் சமமாக மாற்றணும், சமமாக மாற்றோன்னா என்ன செய்யணும், இங்கே மூணு வரணும். அப்போ மூணு வரணும், நம்ம நேரடியாக மூணு எழுதிடலாமா, எழுத முடியாது. இந்த இசட்டுக்கு முன்னாடி மூணு இருக்குது, இந்த இசட்டுக்கு முன்னாடி மூணு வரணும், வரணுங்கிறதுக்காக நேரடியாக மூணு எழுத முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மூணுங்கிற மதிப்பை எடுத்து ரெண்டாவது சமன்பாட்டில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பெருக்கணும். அப்போது மூணையும் இங்கே ஒன்றையும் பெருக்கினா மூணு, ஆனால் மற்ற உறுப்புகளையும் பெருக்கணும், இந்த இரண்டையும் பெருக்கணும், ஒய் முன்னாடி உள்ள கெழுவையும் பெருக்கணும், கான்ஸ்டன்ட்டையும் பெருக்கணும், இசட்டையும் பெருக்கணும். அப்படி பண்ணும்போது இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சம் மைனஸ் நாலு. இப்போ ரெண்டாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் தீர்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம கிடைச்ச இந்த இரு மாறிகளில் உள்ள சமன்பாடு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சமம் மைனஸ் நாலு அப்படிங்கிறத நாலாவது ஈக்குவேஷனாக, நாலாவது சமன்பாடாக வச்சுக்கிடுவோம். அடுத்து இரண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் தீர்க்க போகிறோம்.
இரண்டாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம், எக்ஸ் ஒய் இசட்டு கான்ஸ்டன்ட்டு, அதில் ரெண்டாவது சமன்பாட்டு முன்னாடி உள்ள கெழு எக்ஸின் கெழு ரெண்டு, ஒய்யின் கெழு மைனஸ் ஒன்று, இசட்டின் கெழு ஒன்று, கான்ஸ்டன்ட் ஒன்பது எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி மூணாவது சமன்பாட்டில் எக்ஸின் கெழு ஒன்று, ஒய்யின் கெழு மைனஸ் ரெண்டு, இசட்டின் கெழு ஒன் மூணு, சமன்பாடு பதினாறு, சமம் பதினாறு. இதை மூணாவது எழுதிக்கிட்டோம். இப்போ நமக்கு இந்த இசட்டின் ரெண்டு கெழுவும் சமமாக இருக்கணும். இங்கே மூணு இருக்குன்னா மேலேயும் மூணு இருக்கணும். அதுக்காக நம்ம நேரடியாக மூணு இங்கே எழுதிட முடியாது, அழிச்சிட்டு, ஏன்னா இது கணக்கு. அதனால் மூணு இங்கே போடுறோன்னா மூணால் இப்போ எப்போ இது மூணு ஆகும் அப்படின்னா இந்த ஒன்றாவது ரெண்டாவது சமன்பாட்டை மூணால் பெருக்குனா மூணு ஆகும். மூணையும் ஒன்றையும் பெருக்குனா மூணு. மூணை கொண்டு இசட்டை மட்டும் பெருக்குனா மற்ற மாறிகள் சும்மா இருக்காது, அங்கேயும் மூணால் பெருக்கணும். அதனால் மூணால் பெருக்குவோம். இரண்டாவது சமன்பாட்டை மூணால் பெருக்க போகிறோம். மூன்று பெருக்கல் சமன்பாடு இரண்டு. கவனிங்க, சைடில் நோட்ஸு, எக்ஸ் ஒய் இசட்டின் கீழ் உள்ள இரண்டு கெழுக்களில் எவை சமம் பார்க்கணும். இங்கே இசட்டுங்கிற கிழக்கு கீழே உள்ள கெழுக்கள் சமமானு பார்க்கணும். இங்கு இசட்டை நீக்க கெழுக்கள் சமம் இல்லை, சமம் இல்லை. அதனால் என்ன செய்யணும், சமமாக ஆக்கணும். எனவே சமமாக்க சமன்பாடு இரண்டை மூன்றால் பெருக்க வேண்டும். இவன் மூணால் பெருக்கணும் என்ன கிடைக்கும், மூணையும் இரண்டையும் பெருக்கணும் ஆறு, மூன்றையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கணும் மைனஸ் ஒன் மூன்று, மூன்றையும் ஒன்றையும் பெருக்கணும் மூணு, மூணையும் ஒன்பதையும் பெருக்குனா இருபத்தி ஏழு. அதே மாதிரி மூணாவது சமன்பாட்டை மூன்றால் பெருக்கிய பின் இசட்டின் கெழுக்கள் அண்ட் குறிகள் சமம். கெழுக்களும் சமமாக இருந்து குறிகளும் சமமாக இருந்தால் கழிக்கணும், கெழுக்கள் சமமாக இருந்து குறிகள் வேற வேற இருந்தால் கூட்டணும். இப்போ மூணுலேருந்து ரெண்டை கழிச்சா போதும். இப்போ நமக்கு இந்த சமன்பாடு, இப்போ ரெண்டாவது சமன்பாடு நமக்கு இந்த மாதிரி மாறி இருக்குது. சமன்பாட்டில் நமக்கு என்ன இருக்குது, இந்த சமன்பாடு இதை அழிச்சிட்டோம். அழிச்சிட்டு இதை பார்க்க வேண்டாம். இப்போ மூணாவது சமன்பாடு இது, இரண்டாவது சமன்பாட்டில் நம்ம இரண்டால் பெருக்கியிருக்கிறோம். இப்போ என்ன செய்யலாம், இதிலிருந்து இதை கழிக்கலாம். மூணுலேருந்து ரெண்டை கழிச்சிட போகிறோம். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். கழிக்கணும்னா என்ன செய்யணும், கீழே உள்ள குறிகளை மாற்றணும். இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ இந்த மாதிரி ப்ளஸ்ஸையும் மைனஸ் எழுதியிருக்கும் போது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுனே பார்க்குறேன், ஏன்னா இந்த மைனஸை அடித்தாச்சு. இப்போ மைனஸே கிடையாது இது, இப்போ இது ப்ளஸ்ஸு. இப்போ கழித்து போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்றுலேருந்து மைனஸ் ஆறை கழிக்கும்போது மைனஸ் அஞ்சு, அதாவது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆறு, அப்போ நமக்கு மைனஸ் அஞ்சு. இதில் நிறைய பேர் மைனஸ் என்று மைனஸ் ப்ளஸ் என்று ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது கூட்டல் கணக்கு, இங்கே அந்த வாய்ப்பாடையே மறந்துடணும். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இது வந்து கூட்டல். ஒன்றுலேருந்து மைனஸ் ஆற கழிக்கிறோம் மைனஸ் அஞ்சு, மைனஸ் ரெண்டையும் ப்ளஸ் மூணையும் கூட்டுறோம் ஒன்று, இந்த மூணையும் மைனஸ் மூணையும் கூட்டுறோம் ஜீரோ. இப்போ பதினாறுலேருந்து இருபத்தி ஏழை கழிக்க போகிறோம். பதினாறுலேருந்து இருபத்தி ஏழை கழிக்கணும்னா மைனஸ் இருபத்தி ஏழு, அப்போ கீழே உள்ளது மைனஸில் வரும். ஏழில் ஆறு போனால் ஒன்று, ரெண்டுக்கு ஒன்று போனால் ஒன்று, இதன ஒரு பதினொன்று வருது. இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சமன்பாடு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் மைனஸ் பதினொன்று. இப்போ இது வந்து நமக்கு ஐந்தாவது சமன்பாடு கிடைச்சிருக்குது. இரண்டு மாறிகளில் உள்ள இரண்டு சமன்பாடு ஏற்கனவே நம்ம ஒன்று நாலாவது சமன்பாடு வந்துருந்துச்சு, இது ஐந்தாவது சமன்பாடு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் மைனஸ் பதினொன்று. ஏற்கனவே நம்ம கிடைச்ச நாலாவது சமன்பாடு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சமம் மைனஸ் நாலு. இப்போ நம்ம இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் ஒய் அப்படிங்கிறத நீக்கணும். ஒய்யிங்கிற இந்த மதிப்பை நம்ம நீக்கணும். ஒய்யை நீக்கணும் அப்படின்னா ஒய்யோடைய கெழுக்கள் சமமாக இருக்கணும். இப்போ இங்கே ஒய்யோடைய கெழு ஒன்று ஒன்று, இந்த சமன்பாட்டில் ஒய்யோடைய கெழு ரெண்டு. அப்போ எப்படி ஒய்யை நீக்க முடியும், ஒன்று இந்த ரெண்டால் அஞ்சாவது சமன்பாட்டை பெருக்கணும். பெருக்குனா நமக்கு
ரெண்டு ஒய்யோடைய கெழுக்கள் ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ ஒய்யை நீக்கிறதுக்கு என்னங்கிறத பார்ப்போம். நாலு மற்றும் அஞ்சு சமன்பாடுகளை தீர்க்க ஒய் மற்றும் எக்ஸ் மதிப்புகளை காணலாம். இங்கே இதை தீர்த்தா ஒய் ஒய்யோ எக்ஸோ மதிப்பு கிடைக்கும். இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் மைனஸ் பதினொன்று, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சமம் மைனஸ் நாலு. இப்போ இந்த ரெண்டையும் எப்படி தீர்க்க, இதுவரைக்கும் அந்த மூன்று மாறிகள் அமைந்த சமன்பாட்டில் இசட்டை நீக்கி இரண்டு சமன்பாடு நம்ம கிடச்சிருக்குது. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சமம் மைனஸ் நாலு, மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் மைனஸ் பதினொன்று. இப்போ இந்த இரண்டு மாறிகள் அமைந்த சமன்பாட்டை அதே மாதிரி தீர்க்க முற்பட்டால் நமக்கு ஒய்யை முதல்ல இதில் நீக்கணும். நீக்கணும்னா எக்ஸு கிடச்சிரும். அதை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்ப்போம். எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட்டு, எக்ஸோடைய கெழு முதல் சமன்பாட்டில் மைனஸ் ஒன்று, ஒய்யோடைய கெழு இரண்டு கான்ஸ்டன்ட் மைனஸ் நான்கு, இரண்டாவது சமன்பாட்டில் ஒய்யோடைய கெழு மைனஸ் ஐந்து, எக்ஸோடைய கெழு மைனஸ் ஐந்து, ஒய்யோடைய கெழு ஒன்று, கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் பதினொன்று. இப்போ இந்த நான்கு ஐந்துங்கிற இந்த இரண்டு சமன்பாடு இதை முதல்ல சொல்லியிருப்பேன், இது ரெண்டாவதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான்கு ஐந்துங்கிற இந்த சமன்பாட்டை நம்ம தீர்க்க முற்படணும் அப்படின்னா ஒய்யை நீக்க போகிறோம். ஒய்யை நீக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும், ஒய்யோடைய கெழு ரெண்டு சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ சமமாக்கணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இதை ரெண்டால் பெருக்கணும். அப்போ இதை மட்டும் ரெண்டால் பெருக்க முடியாது, எல்லாத்தையும் ரெண்டால் பெருக்கணும். ஐந்தாவது சமன்பாட்டை இரண்டால் பெருக்க போகிறோம். பெருக்குனா நம்ம கிடைக்கிறது என்னது, ஐந்தையும் மைனஸ் இரண்டையும் பெருக்குனா மைனஸ் பத்து, அடுத்து இரண்டையும் ஒன்றையும் பெருக்குனா கிடைக்கிறது ப்ளஸ் இரண்டு, அதுக்கு பிறகு இரண்டையும் பதினொன்றையும் பெருக்குனா கிடைக்கக்கூடியது மைனஸ் இருபத்தி ரெண்டு, ஏன்னா மைனஸ் பதினொன்று அதனால் மைனஸ் இருபத்தி ரெண்டு. அதே மாதிரி இந்த நாலாவது சமன்பாட்டை, இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம மறந்துடுவோம், இது கிடையாது நமக்கு, இப்போ சமன்பாடு வந்து இது இல்லை, இந்த சமன்பாடை என்ன செஞ்சிடணும், இதை பார்க்கக்கூடாது, அடித்து விட்டுருவோம். இப்போ நமக்கு இதுதான் நான்காவது சமன்பாடு, இதுதான் நமக்கு ஐந்தாவது சமன்பாடு, ஐந்தாவது சமன்பாடு இதுதான். இப்போ ஐந்தாவது சமன்பாடு இதை வச்சுக்கணும். இது ஐந்தாவது சமன்பாடு. இப்போ நம்ம இந்த நான்கையும் ஐந்தையும் தீர்க்க முற்பட்டால் என்ன செய்யும், இந்த ரெண்டு ரெண்டு இருக்குது, ஒரே மாதிரியான எண்கள், குறிகளும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் கழிச்சிடலாம். கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது, கழிக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், கீழே அடையாளங்களை மாற்றணும். மாற்றின பிறகு நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேர் இந்த அடையாளத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், மைனஸ் இப்போ கிடையாது, இந்த பத்து வந்து என்ன ஆயிடுது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, அதே மாதிரி இங்கே ரெண்டு வந்து மைனஸ் ரெண்டாக மாறிடுச்சு, இந்த இருபத்தி ரெண்டு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அதை அடுத்து மைனஸை பார்க்கக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்யும், அந்த மைனஸை மட்டும் இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு இது ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ் ஒன்னையும் பத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும், மைனஸ் ஒன்று ப்ளஸ் பத்து, இங்கே வந்து நமக்கு மேலே மைனஸ் ஒன்று ப்ளஸ் பத்து கூட்டினா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் ஒன்னையும் ப்ளஸ் பத்தையும் கூட்டினா நமக்கு ப்ளஸ் ஒன்பது கிடைக்கும். அடுத்து மேலே இரண்டு இருக்குது, மைனஸ் இரண்டு, இரண்டை இரண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது ஜீரோ. இப்போ மைனஸ் நாலையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது பதினெட்டு. இப்போ நமக்கு என்ன சமன்பாடு கிடைக்குது, ஒன்பது எக்ஸ் சமம் பதினெட்டுன்னு கிடைச்சிருக்குது. அதை நம்ம இங்கே எழுதணும், சமன்பாட்டை எழுதணும், ஒன்பது எக்ஸ், ஒன்பதோடைய கெழு எக்ஸோடைய கெழு ஒன்பது, கான்ஸ்டன்ட் பதினெட்டு, ஒன்பது எக்ஸ் சமம் பதினெட்டு. இப்போ நம்ம எக்ஸு சமம் குழுப்படுத்த, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்பது வலது பக்கம் வருது, அப்போ இது பெருக்கல் இருக்குது, ஒன்பது எக்ஸ்னா ஒன்பது பெருக்கல் எக்ஸு. இப்போ வலது பக்கம் வரும்போது என்ன ஆகும், கீழே பை நைனாக போகும், ஒன்பது எக்ஸு சமம் பதினெட்டு பை ஒன்பதாக மா, இந்த ஒன்பது வந்து இங்கே வருது அப்போ கீழே போகுது, பதினெட்டு பை ஒன்பது
இப்போ 18 பை 9 நமக்கு என்னது 9 2 9 18 அடித்தோன்னா நமக்கு 2 கிடைக்குது. இப்போ எக்ஸின் மதிப்பு நமக்கு என்னது 2. இப்போ இந்த எக்ஸின் மதிப்பை இந்த சமன்பாடு 1லேயோ அல்லது 2லேயோ பிரதியிடணும். எனக்கு வசதி உங்களுக்கு எந்த சமன்பாட்டில் பிரதியிடணும்னு தோணுதோ அதில் பண்ணலாம். ஆனால் நம்ம சமன்பாடு 4 அல்லது 5 நான் வந்து 4ல பிரதியிடுறேன். எக்ஸின் மதிப்பு 2 சமன்பாடு 4ல பிரதியிடுறேன். பிரதியிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்குது? சமன்பாடு 4ல் பிரதியிட, அதாவது எக்ஸின் மதிப்பு 2. 2ங்கிறது இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, எக்ஸ் இருந்த இடத்துல 2 போட்டோம். 2y சமம் மைனஸ் 4. இப்போ இந்த 2y இங்கே எழுதுகிறோம், மைனஸ் 2 மாற்றி எழுதி சமம் மைனஸ் 4 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 2 என்ன செய்யுது? இந்த பக்கம் வரப்போகுது. மைனஸ் 2 அந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 4ன்னு வரும். மைனஸ் வந்து அங்கே போகும்போது என்ன செய்யும்? ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 4 ப்ளஸ் 2 கிடைச்சிருக்கூடியது, மைனஸ் 2 கிடைச்சிருக்குது. இப்போ 2y சமம் மைனஸ் 2. இந்த ஒய் வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன செய்யும்? கீழே வந்துடுது. இந்த ஒய்க்கு முன்னாடி உள்ள 2 கீழே வந்துடுது. அடித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் 2 பை 2. அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 1. மேலே மைனஸ் 1, கீழே 1. அப்போ ஒய் சமம் மைனஸ் 1. ஒய்யோடைய மதிப்பு நமக்கு மைனஸ் 1ன்னு கிடைச்சிருக்குது. அடுத்து இந்த எக்ஸோடைய மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸு ஒய் ரெண்டின் மதிப்பை நம்ம முதல்ல பார்த்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 5 அப்படிங்கிற அந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை சமன் 1ல் பிரதியிட, இந்த 1வது சமன்பாட்டில் பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 5. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டோம்? எக்ஸின் மதிப்பு 2. ஒய் இருக்கிற இடத்துல ஒய்யின் மதிப்பு, இந்த ப்ளஸ் அடையாளத்தை அப்படியே எழுதிக்கிட்டோம், ஒய் வந்து மைனஸ் 1, அப்படியே மைனஸ் போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் இசட் மதிப்பு நமக்கு தெரியாது, சமம் 5. இப்போ தான் நம்ம ப்ளஸ் இருக்குது, பக்கத்தில் மைனஸ் இருக்குது. அப்போ அதனால் 2 வேறு வேறு குறிகள் இருக்கனால என்ன செய்யணும்? இந்த நம்பர் வந்து மைனஸாக வந்துடும். வேறு வேறு குறிகள் இருந்தால் மைனஸாக வரும், ஒரே குறிகள் இருந்தால் அதுதான். இப்போ நமக்கு 2, இது வந்து மைனஸ் 1, ப்ளஸ் இசட்டு சமம் 5. இப்போ இசட் சமம், இந்த எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம், 5 வலது பக்கம் இருக்குது, அப்படி இருக்குது. இந்த 2 வலது பக்கம் வரும்போது மைனஸ் 2 வருது, இந்த மைனஸ் 1 வலது பக்கம் வரும்போது 1 வருது. இதை கழிச்சா என்னது? 5லேருந்து 2 கழிச்சா 3, 3 1 கூட்டினா 4. இப்போ இசட்டோடைய மதிப்பு நமக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தீர்வு. எக்ஸோடைய மதிப்பு 2, ஒய்யோடைய மதிப்பு மைனஸ் 1, இசட்டோடைய மதிப்பு 4. இதை இதில் பிரதியிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 5 கிடைக்கும். எக்ஸுக்கு 2, ஒய்யுக்கு மைனஸ் 1, அப்போ 2லேருந்து மைனஸ் 1 கழிச்சா 1, இசட்டுக்கு 4, 4 கூட்டினா நமக்கு 5 கிடைச்சிருது. இதுதான் தீர்வு கணம் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு பொருளுடைய விலைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? எக்ஸ் வந்து பேனா, நோட்டு, பென்சில்னு வச்சுக்கிட்டோன்னா பேனாவுடைய விலை 2 ரூபா, நோட்டோடைய விலை மைனஸ் 1 ரூபா, பேனாவுடைய விலை பென்சிலுடைய விலை 4 ரூபா. இதில் மைனஸ் வருதுன்னெலாம் பார்க்காதீங்க. நம்ம இந்த சமன்பாட்டை தீர்வு கண்டிருக்கிறோம், அதை நம்ம எளிமையப்படுத்துறதுக்காக எக்ஸுங்கிறத பேனானும் ஒய்யுங்கிறத நோட்டுன்னு இசட்டுங்கிறத பென்சில்னு வச்சோம். அதனால் அது ஜஸ்ட்டு ஞாபகத்துக்காக தான். நமக்கு தீர்வு இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் மெயின். அதில் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக, ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒவ்வொன்றுக்கு ஒரு விலைன்னு சொன்னோம். பட் இப்போ நமக்கு இது கரெக்டாக வந்துடுது. இப்போ இதே கணக்கை ஏற்கனவே கிளாஸில் நடத்தின இது ஞாபகப்படுத்தி பாருங்கள். பார்த்துட்டு கணக்கை நல்லா செய்யுங்க. திரும்ப மற்ற பயிற்சி கணக்கிலையும் செய்து பாருங்கள்.